அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மண், திருநெல்வேலியிலேருந்து. நான் வந்து இன்றைக்கி பகவத் ஐயாவோட மனோலயம் மனோநாசம் அந்த டாப்பிக்கை பற்றி ஷேர் பண்ணலான்ருக்கேன். பொதுவாக ஒரு மித்து உண்டு, பேஷனாக ப்ரொஃபஷனாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேஷனாக நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய சக்சீட் ஆவீங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு எது எது பேஷனோ அதையே நீங்கள் ப்ரொஃபஷன் ஆக்குங்க, எல்லா ஆன்மீக இதுவுமே அது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் அட்டன் பண்ணுற வேலை இல்லை இந்த மாதிரி வேலைன்னா எனக்கு அது பிடிச்ச வேலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் நான் சாப்பிட்லன்னா கூட நான் அட்டன் பண்ணிடுவேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் அது ஈஸியாக பண்ணிடுவேன். இதுவே ஒரு க்ளீன் பண்ணுற வேலை, துடைக்கிற வேலை, இல்லை இந்த ஸ்டாக் எடுக்கிற வேலை அப்படின்னா எனக்கு அதில் வந்து எனக்கு அது பிடிக்காத வேலை, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அப்படிங்கும்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கூட ஒரு வாக்குவாதம் வரும். அவர் என்னப்பா நீ ஸ்டாக் எடுக்க மாட்டேக்கே வைக்க மாட்டேக்கே அப்படிங்கும்போது எனக்கு அது பிடிக்காத வேலை, அதனால் நான் வந்து அதை பண்ணுறதில்ல, அது அது எனக்கு பண்ண ஆர்வமும் வராது. அதை விட இதில் வந்து வேலை அதிகனாலும் நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணுற வேலை, மற்ற வேலைன்னா கூட நான் வந்து ஈஸியாக பண்ணிடுறேன். பிடித்த வேலை எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாலும் அதில் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை, இம்பார்ட்டண்ட் வேலை. ஏன்னா ஸ்டாக் எடுத்தால் தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்டில் ஓடுதா லாஸில் ஓடுதானே நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு இதில் தான் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இந்த மனோலயம் மனோநாசம் அந்த அந்த இது புரிஞ்சதுக்கப்புறம் சரி ஒரு அது வந்து ஒரு முக்கியமான வேலை, அப்போ அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம அது தெரிஞ்சு அது பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸானே தெரியும் அப்படிங்கும்போது அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். மொதல் இப்போ நான் ஸ்டாக் எடுக்க ஆரம்பிக்கும் போது மொதல் ஒரு 1 hour வந்து 90% எரிச்சலாகவே இருக்கும். அந்த வேலை பார்க்கும்போது மனசு வந்து அதில் ஈடுபாடு இருக்குது, அது லயமாக இல்லாமல் இருக்கும், எரிச்சலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது 80%, 70%னு அப்படி அந்த எரிச்சல் உணர்வு குறைஞ்சி அதுக்கப்புறம் மனசு அதுலேயே நல்ல லயமாயிரும். அதுக்கப்புறம் அந்த வேலையுமே நம்ம என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்தால் கூட நமக்கு வந்து அதை இதை இந்த லயத்தை பிரேக் பண்ணிவிட்டு அதில் போகிறதுக்கு மனசு வராது. ஏன்னா இதில் அப்படி அந்த அளவுக்கு நம்ம லயமாகி அந்த வேலையை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதான் ஐயா சொல்லுவார், உனக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மொதல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுக்கப்புறம் அதில் தன்னால் மனசு அது பின்னாடியே வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் அது மாதிரி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பொதுவாக வந்து எனக்கு இந்த வீட்டில் சாப்பிட்றோன்னா இட்லினால் எனக்கு பிடிக்காது, மற்ற இது தோசை அந்த மாதிரினா ஓகே. அப்போ நான் வந்து வீட்லேயே மொதையே சொல்லிடுவேன், எனக்கு பிடிக்காத இது எதாவது பண்ணிங்கன்னா மொதையே சொல்லிடுங்க, நான் இல்லைனா வெளியே கூட சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட. அதே மாதிரி நான் நைட்டு ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போனோடனே இட்லி வந்துடுது. அதை பார்த்தோன்னா ஒரே எரிச்சல், டென்ஷன் ஆயிடுது. அப்புறம் என் அம்மாட்ட என்னம்மா இது முதல்ல சொல்ல மாட்டியா, அதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம வெளியவும் சாப்பிட முடியாது, லேட் டைம், 11 மணிக்கு மேலே எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரி இதை தான் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சரி இன்றைக்கி இது தான் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு இட்லி சாப்பிட்றோம், ஒரு 1.5 இட்லிக்கு வரைக்கும் சாப்பிடுதோம், அது வரைக்கும் அப்படியே ஒரு எரிச்சல்லையே சாப்பிடுதோம். அதே ஒரு 2 இட்லி தாண்டி போகும்போது கூட சாம்பார் கூட சட்னி வாங்கிட்டு அது அந்த டேஸ்ட்டே கூட நமக்கு பிடிச்சிருது, கூட 4 இட்லி கூட நம்ம சாப்பிட்ருவோம். அப்படிங்கும்போது மொதல் வந்து லயம் இருக்காது, அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம வந்து அதோட முக்கியத்துவத்தை உணர்கிறோம். இதே மாதிரி தான் சில பேருக்கு பேஷன் வேறு இருக்கும், ப்ரொஃபஷன் வேறு வந்து அமைஞ்சிரும். ஆனால் நம்ம சர்வை பண்ணதுக்கு நம்ம இந்த ப்ரொஃபஷன் பிடிக்காத வேலைனாலும் அது பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அதோட முக்கியத்துவத்தை என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு அதில் நம்ம
பண்ண ஆரம்பிக்கும் போது தன்னாலேயே இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடுது, மனசு அதில் தன்னாலேயே லயம் ஆயிரும். நம்ம மொதல் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் மனசு தன்னாலேயே பின்னாடி வந்துடும், லயம் ஆயிரும். அதே மாதிரி தான், அதனால் அதான் எந்த வேலையுமே நமக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலைன்னே நம்ம பிரிக்க வேண்டாம். ஏன்னா ஐயா சொல்கிற மாதிரி எல்லாமே அது முக்கியம்னா அதை நம்ம வந்து பண்ணோம்னா மனசு தன்னாலேயே பின்னாடி லயம் ஆயிரும். எனக்கு இருந்த குழப்பத்தில் இருந்து ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் எனக்கு இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆனேன். அதை தான் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு. நன்றி, வணக்கம்.